ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது அக்னி தாம் சேனல். இன்னைக்கு நம்ம தூண்டில் செஞ்சு மீன் பிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணி தூண்டில் செய்ய போறோம். அதுக்கப்புறம் நம்ம குச்சிலையும் தூண்டில் செஞ்சு மீன் பிடிக்க போறோம். இதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அவுட், வெல்த் கிளப் 9. இது ஒரு மணி மேக்கிங் ஆப். நீங்க இதுல பர் டேக்கு 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதுல 4 ஆப்ஷன் இருக்கு: கோல்டு, சில்வர், ஜுவல்லரி அண்ட் அதர். அனலிஸ்ட் எப்பவுமே ஜுவல்லரியில தான் பிளே பண்ண சொல்லுவாங்க. இதோட அனாலிசிஸ் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லுவாங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க இந்த ஆப்ல பிரெடிக்ட் பண்ணணும்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போய் பாருங்க. அதுல நிறைய ப்ரொபஷனல் பீப்பிள் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு எதுல பிரெடிக்ட் பண்ணனும்னு கைட் பண்ணுவாங்க. சப்போஸ் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபுல்லா ஆயிடுச்சுனா ஜஸ்ட் இந்த சர்வீஸ்ல போயிட்டு வாட்ஸ்அப்ல நீங்க போனீங்கனா இது கஸ்டமர் சர்வீஸ். அவங்களே உங்களுக்கு புது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தந்துருவாங்க. அதுல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இதுல பிரெடிஷன் 10 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க பிரெடிக்ட் பண்ணது கரெக்டா இருந்துச்சுனா உங்களோட அமௌண்ட் டபுளா கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை பத்தி நீங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரெடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணனும்னு நினைச்சீங்கனா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பிரெடிக்ஷன் குரூப்ல ஒரு ஆள் மணி வித்ட்ரா பண்ணிட்டு ப்ரூஃபும் போட்டுருந்தாங்க. அந்த ப்ரூஃப் தான் இது. சோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கே, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் யாருக்குமே போகிறது இல்ல நண்பா. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ அங்க தூண்டில் சேர்த்து எப்படின்னு பார்க்கலாம். மீன் தூண்டில் செய்யறதுக்கு முக்கியமா என்ன பொருள் தேவைப்படும்னா குச்சி தேவைப்படும். நான் வந்துட்டு வேப்பம் குச்சி எடுத்துக்கிறேன். மோஸ்டா நீங்க குச்சி எடுக்கிறப்ப வளைச்சா உடையாத மாதிரி பாத்துக்கோங்க. அதே போல குச்சி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் குச்சி எடுக்கிறதுக்கு பதில் மூங்கில் குச்சி கடைக்குதான் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அது வெயிட் லெஸ்ஸாவும் இருக்கும், அதே போல ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். எனக்கு அது கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதவே எடுத்துக்கோங்க. குச்சியோட லென்த் இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும் இல்ல. நீங்க எந்த இடத்துல போயிட்டு மீன் பிடிக்க போறீங்களோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பெரிய குச்சியா எடுத்துக்கோங்க. அதே போல குச்சி இதை விட கொஞ்சம் தடியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த குச்சி தான் கிடைச்சது. சோ அதனால தான் நான் இந்த குச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பொருள் தேவைப்படும்னா கயிறு தேவைப்படும். இத நரம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் லாஸ்டா என்ன பொருள் தேவைப்படும்னா கொக்கி தேவைப்படும். இப்போ நம்ம கிட்ட மொத்தம் 6 டிஃபரண்டான டைப்ல கொக்கி இருக்கு. இதுல இருக்க ஒவ்வொரு கொக்கியும் ஒவ்வொரு மீன் பிடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த வகை கொக்கி வந்துட்டு ஜிலேபி ஃபிஷ் எல்லா வகை ஃபிஷ்ஷையும் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சோ சின்ன கொக்கி இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு சின்ன மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த நரம்பை இந்த கொக்கியில எப்படி கட்டறதுன்னு பார்க்கலாம். இந்த நரம்பை இந்த கொக்கி வழியா இப்படி விட்டு இந்த மாதிரி ஃபுல்லா இழுத்துக்கோங்க. ஃபுல்லானா ஃபுல்லா இல்ல, ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு இழுத்தா போதும். அதுக்கப்புறம் இந்த நரம்பை நம்ம இந்த மாதிரி வளைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நரம்பை இந்த கொக்கியோட இந்த மாதிரி புடிச்சுக்கிட்டு இப்படி சுத்துங்க. இந்த மாதிரி ஒரு 6 சுத்துல இருந்து 10 சுத்துக்குள்ள சுத்திக்கோங்க. இந்த நரம்பை இந்த ஊக்கோட கனெக்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு. நான் இந்த மெத்தட் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நாம ஒரு 7 சுத்து சுத்தி இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மொனை இருக்கு பாத்தீங்களா, இதை கொண்டு போயிட்டு இந்த ஓட்டைக்குள்ளார விடுங்க. விட்டுட்டு அந்த முனையும் இந்த கொக்கியும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு கீழே ஒரு நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி இழுங்க. அவ்வளோதான், நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்மளோட மீன் பிடிக்கிற தூண்டிலோட நரம்பை கட்டிட்டோன்னு அர்த்தம். மீதி இருக்க நரம்பை சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தூண்டில் கிடைச்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, அந்த தூண்டில் ஓட்டை இருக்கும், நடுவில் இங்கே ஓட்டை இருக்காது. ஆனால் கட்டுற மெத்தட்லாம் அதே மெத்தடில் நீங்கள் கட்டிக்க வேண்டியதான். ஸ்டார்டிங்கில் அந்த முள்ளில் ஓட்டைக்குள்ளார இந்த நரம்பை விடுவோம். ஆனால் இதில் அப்படியே வச்சு நம்ம கட்ட வேண்டியதான். இந்த மாதிரி 6 ரொட்டேஷன் போட்டதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு இந்த இடத்துல இருக்க ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு இப்படி இழுத்துட்டா நம்மளோட தூண்டில் ரெடி ஆகிடும். அதே போல் இந்த நரம்பும் கழட்டிட்டு வராது. மீதி இருக்கிற இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டோம். அப்புறம் மீன் தூண்டில் செய்யறதுக்கு முக்கியமா என்ன பொருள் தேவைப்படும்னா மயில் ரெக்கா, அப்படி இல்லைன்னா தர்மகோல். சோ இது ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்றோம்னா மீன் சப்போஸ் இந்த தூண்டில மாட்டிக்கிச்சுன்னா இந்த தூண்டில புடிச்சு மீன் தண்ணிக்குள்ளார இழுக்கும். அப்படி இழுக்கிறப்ப மீன் மாட்டிக்கிச்சா இல்லையான்னு நமக்கு தெரியணும் இல்லையா. சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தர்மகோல், அப்படி இல்லைன்னா இந்த மயிலோட ரெக்கையை நம்ம வந்துட்டு இந்த தூண்டிலோட நடுவில் எங்கேயாச்சும் கட்டணும். நான் வந்துட்டு மயில் ரெக்கை தான் யூஸ் பண்ண போறேன். எல்லாரும் மோஸ்டா மயில் ரெக்கையை யூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா தர்மகோல் யூஸ் பண்ணா அது உடச்சிக்கிட்டு வந்துடும். இந்த மயில் ரெக்கையை இந்த தூண்டிலோட எந்த அளவுக்கு கட்டணும்னா நீங்க மீன் பிடிக்க போற இடத்துல இருக்க தண்ணியோட ஆழத்தை பொறுத்து கட்டணும். இதை நீங்க ரெண்டு வகையில கட்டலாம். ஒன்னு நாட் போட்டு கட்டணும், ஷூ லேஸ் எல்லாம் கட்டுவீங்களா, சோ அந்த மாதிரி நாட் போட்டு கட்டணும். அப்படி கட்டினா இந்த மயில் ரெக்கை ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனா நான் இப்போ ஒரு மெத்தட் சொல்லி தரேன், நீங்க அந்த மெத்தட்ல கட்டினீங்கன்னா இந்த மயில் ரெக்கைய அந்த தண்ணியோட ஆழத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராங் நூல் எடுத்துக்கோங்க, இது என்னதான் பண்ணாலும் பிய்யாது. அப்படி இல்லாட்டி வேற ஏதாச்சும் நூல் இருந்துச்சுன்னா அந்த நூலை ரெண்டாவோ இல்ல நாலாவோ மடிச்சு ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்ப என்னோட நூல் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் வந்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த நூலை இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு மடிச்சுக்கிட்டு இப்போ நான் நாட் போடுற மாதிரியே நீங்களும் நாட் போட்டுக்கோங்க. நாட் போடுறப்ப எப்பயுமே மேலே சின்னகோண்டு கேப் இருக்கிற மாதிரி விடுங்க, ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி விட்டுறாதீங்க. இப்போ இந்த நூலை இந்த மயிலோட ரக்கையில நாட் போட்டீங்கள அந்த இடம் வந்துட்டு மிடில் வர மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ரெண்டு சைடு நூலும் ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நூலை இப்ப நான் சுத்துற மாதிரியே நீங்களும் சுத்திக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு எத்தனை சுத்து வேணுமோ அத்தனை சுத்து சுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நூலை ரவுண்டா வளைச்சிக்கிட்டு மேல இருக்கிற பக்கமா விடுங்க. ஒன்னு, சோ அதே மாதிரி ஒரு மூணு வாட்டி பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு சூப்பராக டைட் ஆயிருச்சு, மிச்சம் இருக்க நூலாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்ட பிறகு இது திரும்பவும் கட்டிக்கிட்டு வராமல் இருக்க ஃபெஃபி கியூக்கோ அப்படி இல்லாட்டி ஃப்ளக்ஸ் கியூக்கோ யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கட்டி வச்சு இந்த தூண்டில் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி லைட்டாக வளைச்சிக்கிட்டு இங்கே ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு திரும்பியும் அதே இதை இன்னொரு சுத்து கொண்டு வாங்க. திரும்பி இந்த நரம்ப இந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்ட பிறகு இப்போ இந்த பெரிய மயில் ரெக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதை அந்த நரம்புக்குள்ளார விடுங்க. விட்டுட்டு திரும்பியும் இப்போ பண்ணது மாதிரி இந்த மயில் ரெக்கைய இந்த பெரிய நரம்புக்குள்ளார இன்னொரு வாட்டி விட்டுருங்க. விட்டுட்ட இந்த நரம்பை இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இழுத்தா இதுல மயில் ரெக்கையை நம்ம அழகா கட்டிட்டோம்னு அர்த்தம். அதே போல இந்த இடம் வந்துட்டு நீங்க நல்லா இழுத்து ஸ்ட்ராங் ஆக்கிறீங்க, இல்லாட்டி லூசா தான் இருக்கும். சோ ரொம்ப இழுத்து ஸ்ட்ராங் ஆக்குனாதான் இந்த தூண்டிலுக்கும் இந்த நூலுக்கும் கிரிப்பாவும் இருக்கும். இப்போ நம்ம இத குளத்தோட ஆழத்துக்கு ஏத்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். சப்போஸ் இப்போ நான் கட்டினது உங்களுக்கு புரியலனா இதே வீடியோவை நீங்க ஸ்லோ மோஷன்ல வச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெளிவா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தூண்டில இந்த கோலோட கட்டிடுங்க. இந்த கோலோட எப்படி கட்டணும்னா இந்த கோல்ல இந்த மாதிரி கிளை இருக்கும், அந்த இடத்துல நீங்க இந்த தூண்டில கட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க எந்த இடத்துல கட்ட போறீங்களோ அந்த இடத்துல நைஃபை யூஸ் பண்ணிட்டு லைட்டா வெட்டி விட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு அந்த இடத்துல நீங்க கட்டறப்போ இந்த கயிறு மீன் பிடிக்கிறப்ப கைட்டிட்டு வராது. இப்போ எனக்கு இந்த மாதிரி கிளை இருக்கிறதுனால நான் நைஃபை யூஸ் பண்ணி வெட்டவே இல்ல. சோ அதனால நான் அந்த இடத்துல கட்டிக்க போறேன். இந்த கிளையோட இந்த தூண்டில ஒரு 4-5 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதா முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம இந்த தூண்டில என்னதான் இழுத்தாலும் கைட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல தூண்டில் நான் இன்னொன்று செஞ்சு வச்சிருக்கேன். இதை நாம இந்த செல்ஃபி ஸ்டிக்ல கட்டிக்கலாம். ஸோ கட்டுறதுக்காக இந்த இடத்துல லூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டையில இந்த தூண்டிலோட இன்னொரு எண்டை கட்டிக்க போறேன். நான் கட்டுற மாதிரி நீங்களும் கட்டிக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளோட செல்ஃபி ஸ்டிக் தூண்டிலும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம இந்த ரெண்டு மீன் பிடிக்கிற தூண்டிலும் பக்கவா செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்க மீன் பிடிக்கிற தூண்டில் பிவிசி பைப்பை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஆனா என்ன, பிவிசி பைப் வச்சு பண்றப்போ இந்த இடத்துல சால்டரிங் ஆயணும், அப்படி இல்லாட்டி கம்பிய சூட வச்சு ஓட்டை போட்டுட்டு அதுல இந்த தூண்டில கட்டிக்கோங்க. இப்போ வாங்க மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான பொருளான புழுவை பிடிச்சிட்டு வந்துடலாம். புழுவை நம்ம இப்ப எடுக்க போறோம். இந்த தள்ள தோணா இதுக்கு அடியில நிறைய புழு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு புழு மாட்டிக்குது. இந்த மாதிரி புழு எல்லாம் எடுத்து நம்ம இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில போட்டுக்கலாம். இது கூட நம்ம வந்துட்டு மண்ணை எடுத்து போடணும், இல்லைனா புழு தப்பிச்சு வெளியில ஓடிடும். ஸோ மண்ணை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா ரெண்டு புழு கடிச்சிருக்கு. இந்த புழு எடுத்து நம்ம இந்த கொட்டாங்குச்சில போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய புழு புடிச்சு போட்டு வச்சிருக்கோம். ஓகே, இப்ப நம்ம புழு எடுத்துன்னு வந்தாச்சு. புழுல ரெண்டு வகை புழு இருக்குன்னு அந்த சின்ன பசங்க சொன்னாங்க. ஒன்னு வெள்ளை புழு, இன்னொன்னு கருப்பு புழு. கருப்பு புழு எல்லாம் மீன் சாப்பிடாதுன்னு அந்த சின்ன பசங்க சொன்னாங்க. சோ நீங்க யாரும் மீன் பிடிக்கிறப்ப கருப்பு புழுவை பிடிக்காதீங்க, இந்த மாதிரி வெள்ளை புழுவை பிடிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம மீனோட கொக்கியில புழுவை மாட்டிக்கலாம். இந்த மாதிரி பெரிய புழுவா பாத்து எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த புழுவை இந்த கொக்கியோட நடுவுல இப்படி சொருவிக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம சொருனா போதும், மீதி இருக்கத்த நம்ம பிச்சிடலாம். ஓகே, இப்ப நம்ம பக்காவா புழுவ கொக்கியோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வொர்க்கும் முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம இந்த தூண்டில தண்ணில தூக்கி போட்டு மீனை பிடிக்கிறது மட்டும்தான் வேலை. இப்ப நம்ம இந்த தூண்டில தண்ணில போடலாம். மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. மீன் ஆக்சுவலா கொக்கியில இந்த மாதிரி மாட்டிக்கிங்க, தர்மா கோல புடிச்சிக்கிட்டத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் மீன் புழுவ சாப்பிடுதுன்னு. ஆனா நம்ம உடனே இந்த தூண்டில புடிச்சு எடுத்துடக்கூடாது, ஏன்னா மீன் அதை விட்டுட்டு போயிடும். சோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தூண்டிலோட அந்த மீனை தூக்கணும். இப்ப நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் காப்போம் அந்த அண்ணன் இருக்காங்க. இந்த அண்ணனோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். விவசாயம் பத்தி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சோ செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வந்துட்டு நானும் இந்த அண்ணனும் சேர்ந்து மீன் பிடிக்க போறோம். நம்ம ஆக்சுவலா இந்த அண்ணன் இருக்கிற இடத்துலதான் மீன் பிடிக்கிறோம். இப்ப ஆக்சுவலா நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல மீன் போட்டா பிடிக்க முடியுமா அப்படின்னு நாங்க செக் பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டு மீன் இதுல மாட்டி இருக்கு, ஒன்னு குள்ள கண்ட, இன்னொன்னு வந்துட்டு ஆறாம் மீன். ரெண்டு மீனும் எனக்கு தெரிஞ்சு காலின்னு நினைக்கிறேன். சோ நான் வந்துட்டு போறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மீன் எல்லாம் என்ன பண்ணுனா புழு மட்டும் நைஸா இழுத்து சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுவாரு. இப்ப நம்ம கொக்கியில புழு மாட்டி
கட்டி இருக்கோம்ல, மேல இருக்க புழுவை மட்டும் நம்ம லைட்டா லைட்டா இழுத்து இழுத்துட்டு இழுத்து ஃபுல் புழுவையும் சாப்பிட்டு போயிடுவாரு. ஆனா ஜிலேபி அந்த மாதிரி மீன் எல்லாம் வந்துட்டு வாயை கொண்டு வந்துட்டு இந்த கொக்கிக்குள்ள அப்படியே வச்சுட்டு முழுங்கி கொக்கியோட எடுத்துட்டு போவாரு. சோ அதனால அசால்ட்டா மாட்டிக்கும். ஆனா இந்த மீனையும் பிடிக்கிறதுக்கு இந்த அண்ணன் ஒரு டெக்னிக் சொன்னாங்க. அது என்ன டெக்னிக்னா, இந்த இடத்துல ஆக்சுவலா ஆழம் ரொம்ப கம்மி, சோ அதனாலதான் நான் வந்துட்டு மயில் ரக்கைய கிட்ட வச்சிருக்கேன். சோ இப்ப நம்ம வந்துட்டு தூண்டில போடுவோம். தூண்டில போட்டுட்டோடனே மீன் என்ன பண்ணுவாரு, இழுத்துட்டு போவாரு. சோ இந்த மாதிரி மீன் எந்த பக்கம் இழுக்குதோ அந்த பக்கம் நம்ம அப்படியே இந்த தூண்டில புடிச்சிட்டு இழுத்துட்டு போனா மீன் மாட்டிக்கும். இதுல என்ன ஒரு சங்கட்டமான விஷயம்னா, நாங்க ஆல்ரெடி நாங்க சும்மா ட்ரை பண்ணோம், அதுக்கு ரெண்டு மீன் கிடைச்சிருச்சு. சோ இப்ப தம்பி வீடியோ ட்ரை பண்ணும் போது கிடைக்கல, கிடைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஆனா எப்படி, நான் இந்த இடத்துல கீழே விட்டேன், நான் சாவ மாட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா, நீச்சல் தெரியல, நீச்சல் தெரியாது, நான் காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்க. அந்த அளவுக்கு ஆழம் கிடையாது, இடுப்பு அளவு தான் வரும். என்ன ஒண்ணு, பாம்பு இருக்கும். பாம்பு பரவாயில்ல, நீங்க இருக்கீங்க, காப்பாத்துக்கிட்ட நம்பிக்கையில இருக்கேன். ஆக்சுவலா நீங்க மீன் தூண்டில் செய்யறப்போ குச்சி வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் சின்னதா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அன்பார்ச்சுனேட்லி. சோ அதனாலதான் நான் வந்துட்டு கிட்ட போயிட்டு பத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் மீன் பிடிக்க வேண்டியதா இருக்கு. மாட்டிக்கிச்சு, சூப்பர். அவங்களுக்கு அழகா தெரியும் கரெக்டா அடிப்பாங்க. அதே போல நீங்க இந்த கொக்கில புழுவை மாட்டுறப்போ இந்த முள்ளு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இந்த முள்ளு தெரிஞ்சதுன்னா மீன் மாட்டாது. அதே போல நீங்க வேற ஏதாச்சும் மீன் பிடிக்கணும்னா நீங்க தூண்டில போட்டுட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்க. அப்பதான் புழு இருக்கிற மாதிரி மீன் கண்ணுக்கு தெரியும், மீன் உடனே மாட்டோம். இப்ப நான் பிடிக்கிற மீனுக்கு மாதிரி தான் இந்த மெத்தடு. மத்த மீனுக்குலாம் நீங்க அந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும். ஐ மீன் ஜிலேபி மீனுக்குலாம் நீங்க போட்டுட்டு இப்படி இப்படி ஆட்டினீங்கன்னா மீன் வந்து சாப்பிட்டு நம்ம அப்படியே தூக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து அந்த இடத்துல மீன் பிடிக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க. அந்த இடத்துல அப்படியே மீன் பிடிக்கிறதுல இருட்டாயிடுச்சு. சோ அதனால நாங்க வேற எதுவுமே பேசவே இல்ல. இப்ப நம்ம வேற ஒரு இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சோ இங்க எப்படி மீன் எல்லாம் மாட்டுதுன்னு பாக்கலாமா. சோ காய்ஸ், இப்ப நம்ம தூண்டில புழு எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீன் அப்படியே வெளிப்படையவே தெரியுது. இப்ப நம்ம தூண்டில போடலாமா, மீன் மாட்டுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். போட்டவனே மீன் கொச்ச கொச்சம் சாப்பிடுறா, கிட்ட வந்து காமிடா. பத்தியா தெரியுது, தெரியுது, மீன் தெரியுது. பத்தியா எப்படி வராரு பாரு. எவ்வளவு பெரிய மீன் மாட்டி இருக்காரு பாருங்க, வேற லெவல்ல மாட்டி இருக்காரு. தண்ணில திரும்பி விட்டு பாக்கலாம் எப்படி எடுக்கிறாரு பாரு, எப்படி போறாரு பாருங்களா. காய்ஸ், இப்ப மீனோட வாயில இருந்து நம்ம முள்ள எடுக்கலாம். மீன் இதுல எப்படி மாட்டி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம எடுக்கலாமா, எடுக்கிறதுக்கு வேணா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம மீனோட வாயில இருந்து முள்ள எடுத்தாச்சு. இப்ப மீன் நம்ம கையில இருக்கு. இதை நம்ம அப்படியே இதே இடத்துலதான் விட்டுட்டு போறோம். சோ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கிட்ட வச்சுக்கலாம். காய்ஸ், அதே போல இந்த தூண்டில நம்ம தண்ணில தூக்கி போடுறப்ப காத்துல இது ஆடும். இது ஆறாம இருக்கிறதுக்காக இந்த போல்ட், இந்த போல்ட்டை இந்த தூண்டிலோட கட்டிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மீன் பிடிச்சதாலே முடிச்சுக்கலாம். நம்ம நேத்து மூணு மீன் பிடிச்சிருப்போம், ஆனா ஒரு மீன் தான் பிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பேன். ஏன்னா ரெண்டு மீன் நாங்க பிடிச்ச மாதிரி வீடியோவே எடுக்கல. இந்த வீடியோல நான் ரெண்டு டிஃபரெண்டான மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். சோ நீங்க தூண்டில் செய்யறப்போ குச்சி மட்டும் ரொம்ப லென்தா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே நேரத்துல இந்த நரம்பு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் இந்த தூண்டில வச்சிட்டு நம்ம தூரமா போடுறப்போ பெரிய பெரிய மீன் எல்லாம் சூப்பரா மாட்டும் தூண்டில. அதே போல நீங்க மீன் பிடிக்கிறதுக்கு போறதா இருந்தா காலங்காத்தால போங்க, அப்பதான் அது இறைய தேரும். சோ அந்த டைம்ல தான் நிறைய மீன் டக்கு டக்கு டக்குன்னு மாட்டோம். நீங்களும் இந்த மாதிரி தூண்டில உங்க வீட்டுல செஞ்சு பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.